விஜய் கட்சியின் மாநாடு குறித்த நேரத்தில் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. என்ன நடக்குது, காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட பிளான் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். வர 23ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அந்த கட்சியிலிருந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதற்கான முறையான அனுமதியை பெறுவதற்கான முயற்சியை கடந்த வாரம் அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் மேற்கொண்டார். விழுப்புரம் பக்கத்துல இருக்க விக்கிரவாண்டியில எக்ஸாக்டா வி சாலை அப்படிங்கிற ஒரு ஏரியால தான் இந்த மாநாடு நடத்துவதற்கான இடத்தை தமிழக வெற்றி கழகம் தேர்வு செய்திருக்கிறது. 85 ஏக்கர் நிலத்துல மாநாடு நடத்த போறாங்க. அது இல்லாம பார்க்கிங் பண்றதுக்கு தனியா இடமும் வாடகைக்கு எடுத்திருக்காங்க. இந்த விவரங்களை எல்லாம் குறிப்பிட்டு விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல ஒரு பர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்தாரு புசி ஆனந்த். அந்த லெட்டர் கொடுத்த பிறகு காவல்துறை தரப்புல இருந்து நேரடியா மாநாடு நடத்த போற இடத்துக்கு போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அனுமதி கிடைத்து விடும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து எதிர்பார்த்தாங்க. ஆனா இப்போது வரைக்கும் அனுமதி என்பது காவல்துறை தரப்பிலிருந்து தரப்படாமல் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு காவல்துறைகளை கேட்கும் போது அவங்க இடம் தேர்வு செஞ்சிருக்காங்க, என்னைக்குங்கிற டேட்டா சொல்லியிருக்காங்க, ஆனா எங்களுக்கு வேறு சில கேள்விகள் இருக்கிறது, அந்த கேள்விகளை எல்லாம் பட்டியலிட்டு ஒரு லெட்டரா நாங்க புசியானந்த் தரப்புக்கு கொடுத்துருக்கோம். அதற்கு அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து காவல்துறை தரப்புல இருந்து அனுமதி கொடுப்பதா இல்லையா அப்படிங்கிற முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மாநாட்டுக்கு சிக்கல், மாநாடு வேற இடத்துக்கு போகப்போகுது, மாநாடு வேற டேட்டுக்கு மாறப்போகுது அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து செய்திகளாக பரவிட்டு இருக்கு. உண்மை என்ன அப்படிங்கிறதும் விசாரிச்சோம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டேட்டையோ அல்லது அந்த இடத்தையோ மாற்றுவதற்கான எந்த ஒரு முடிவையும் அவங்க இப்போ வரைக்கும் எடுக்கல. ஏன்னா ஒரு மாநாடு நடத்துவதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாத்தையுமே ஆராய்ந்து எவ்வளவு இடம் தேவைப்படும், எவ்வளவு க்ரௌட் வருங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி தான் இந்த இடத்த அவங்க தேர்வு செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால எந்த ஒரு சிக்கலும் வருவதற்கு வாய்ப்பில்லை. காவல்துறை இந்த மாதிரியான கேள்விகளை கேட்பது வழக்கமான ஒன்றுதான், அதற்கான பதிலை நாங்கள் முறைப்படி கொடுப்போம் அப்படின்னு டிவிகே தரப்பிலிருந்து சொல்கிறாங்க. காவல்துறை கொடுத்துருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் 21 கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறதா ஊடகங்களில் செய்தியை பார்த்துருப்பீங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஒரு மாநாடு நடத்த போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க, எவ்வளோ வாகனங்கள் வரும்னு எதிர்பார்க்குறீங்க, அதில் எவ்வளவு நபர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. இப்போ பார்க்கிங்காக நீங்கள் ஏற்கனவே சில இடங்களை வாடகைக்கு எடுத்துருக்கோன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த இடங்களுக்குள்ளேயே நீங்கள் கொண்டு வரக்கூடிய இல்லை இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்த முடியுமா, எவ்வளோ கார் வரப்போகுது, எவ்வளோ பஸ் வரப்போகுது, எவ்வளோ பேர் டூ வீலரில் வருவாங்க, எவ்வளோ பேர் பொது போக்குவரத்தில் வருவாங்க அப்படிங்கிற அந்த விவரங்களை கேட்டிருக்காங்க. எதனால் இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடக்க போகிற இதே இடத்துல இதுக்கு முன்னாடி வேறு சில கட்சிகளின் மாநாடு நடந்திருக்கு. கடந்த காலங்களில் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்தப்ப தேமுதிகவினுடைய மாநாடு இந்த ஏரியாவில் நடந்திருக்கு. அதே மாதிரி சமீபத்தில் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்ட திமுகவினுடைய ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடந்தது. இப்படி ஏற்கனவே அரசியல் கட்சிகளுடைய நிகழ்ச்சிகள் இந்த பகுதியில் நடந்திருக்கு. அப்படி நடக்கும்போது அங்கே சில ஆயிரம் பேர் வரும்போதே, ஒரு 30,000 பேர்லேருந்து 50,000 பேர் வந்தாலே பெரிய அளவுக்கு அந்த ஏரியாவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு அரசியல் கட்சியினுடைய நிகழ்வுக்கு அனுமதி கொடுப்பது அப்படிங்கிறது எளிதாக கொடுக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் கேட்பாங்க. போலீஸ்க்கு ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறமா தான் அதற்கான பர்மிஷன் கொடுக்கப்படும். அதனால தான் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக எந்த அளவுக்கு வந்து அனுமதி கொடுப்பதில் ரொம்ப கிளியரான வழிமுறைகளை காவல்துறை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ அங்கே பெண்கள் குழந்தைகள் வராங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் இருக்கா, கழிவறை போன்ற வசதிகளை ஏற்படுத்தியிருக்கீங்களா, எந்த வழியாக மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்கள் அந்த மாநாட்டு திடலுக்கு வரப்போகிறாங்க, வெளியேறுவதற்கான வழிகள் எங்கே இருக்குது, எமர்ஜென்சி எக்ஸிட்ல எங்கே வச்சுருக்கீங்க, திடீர்னு ஒரு பெரிய கூட்டம் வருது, ஏதாவது ஒரு சிக்கல் வருது அப்படின்னா எமர்ஜென்சி எக்ஸிட் எங்கெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சுருக்காங்க. அடுத்ததாக உணவு எப்படி கொடுக்க போறீங்க, இப்போ நீங்கள் மாநாடு நடத்துறீங்க அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் அவ்வளவு கூட்டம் அங்கே இருக்க போகுது, அவங்க எங்கே போய் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கான உணவு வசதிகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் காவல்துறை என்ன கேட்குறாங்கன்னா அதை எப்படி நீங்கள் ப்ரொவைட் பண்ண போறீங்க, எல்லாரையும் உட்கார வச்சு இந்த பந்தி முறையில் வந்து பரிமாற போறீங்களா, இல்லை கையில் பார்சல் கொடுக்க போறீங்களா, எதனால் இதை கேட்குறாங்க அப்படிங்கிற கேள்வி வரலாம். இப்போ ஒரு 100 பேர் 200 பேரை நம்ம வரிசையில் நிற்க வச்சு பார்சலை கொடுத்துடலாம். இப்போ அங்கே ஆயிரக்கணக்கானவர்கள் இல்லை லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வராங்கன்னா அவங்களுக்கு உணவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல கூட கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். ஏன்னா வரிசையில் நிற்பாங்களா அவ்வளோ பேரும், அவ்வளோ பேரையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா, திடீர்னு முண்டி அடிச்சுட்டு அந்த சாப்பாடை வாங்குறதுக்கோ இல்லை ஏதாவது ஒன்றாச்சு அப்படின்னா தள்ளுமுள்ளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து அதை எப்படி கொடுக்க போகிறீங்க, அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இப்போ குழந்தைகள் பெண்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கான அடிப்படை வசதி அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததாக விஐபிஸ் யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க. இப்போது புசியானந்த் தரப்புலேருந்து கொடுத்துருந்த அந்த லெட்டரில்
விஜய் இந்த மாநாட்டில் கலந்துக்க போறாருன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை வேற கட்சியை சேர்ந்த தலைவர்கள் யாராவது வரப்போறாங்களா, இல்ல பிரபல நடிகர்கள் யாராவது வரப்போறாங்களா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க காவல்துறை. ஏன்னா யார் யார் வரப்போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவங்க செய்ய முடியும். இப்ப வேற ஒரு கட்சியை சேர்ந்த தலைவர் வரப்போறாரு, இல்ல நேஷனல் லெவல்லிருந்து யாராவது லீடரை கூப்பிடுறாங்க, இல்ல வேற ஒரு சீஃப் மினிஸ்டர் கூப்பிட போறாங்க, இப்படி வேற யாராவது விஐபிஸ் இருக்காங்க அப்படின்னா கூட்டம் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகும், அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும். ஸோ அதெல்லாம் தெளிவாக நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து எவ்வளோ பேர் வந்து வாலண்டியர்ஸாக இருக்க போகிறாங்க, இப்போ நீங்கள் பல லட்சம் பேர் வராங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் இருக்கைகளில் உட்கார வைப்பதற்கோ, இல்லை அவங்கள வந்து பாதுகாப்பாக உள்ளே கொண்டு வருவது, இல்லை மாநாடு முடிந்த பிறகு அவங்கள பாதுகாப்பாக வெளியேற்றுவது, அங்கே வரக்கூடிய வாகனங்களை டைவெர்ட் பண்ணி கரெக்டாக பார்க்கிங் ஸ்பேஸில் நிறுத்துறது, ரோட் மெயின் ரோட்ஸில் வந்து வாகனங்களை நிறுத்தாமல் இருப்பது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலிருந்து வாலண்டியர்ஸாக எவ்வளோ பேர் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற விவரங்களையும் கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ விஜய் வராரு மாநாட்டுக்கு அப்படின்னா மாநாட்டுக்கு மேலே ஒரு மாநாட்டு பந்தலில் போய் உட்கார்ந்து அந்த மேடையில் மட்டும் பேசுவாரா, இல்லைனா அவர் வந்து மாநாட்டு திடலுக்குள்ளே நடந்து போவாங்க, நடந்து போயிட்டு அங்கே இருக்க தொண்டர்களை சந்திப்பாங்க, அவங்களுக்கு கையசைப்பது, அவங்களோட ஃபோட்டோ எடுத்துப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ வந்து அவருக்கு யார் பாதுகாப்பு கொடுக்க போறா, நீங்க வந்து பிரைவேட்டாக ஏதாவது செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்களா, இல்லை பவுன்சர்ஸ் கொண்டு வர போறீங்களா, இல்லை காவல்துறையிடம் அனுமதி கேட்க போறீங்களா, இந்த விவரங்களையும் சொல்லுங்க. இப்படி அந்த மாநாடு நடக்கும்போது அது எவ்வளோ நேரம் நடக்க போகுது, எத்தனை மணிக்கு நீங்கள் அங்கே உள்ளே வருவீங்க, எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க, மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே வந்து நிறைய குப்பைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் நீங்களே க்ளீன் பண்ணிடுவீங்களா, அதற்கான ஏற்பாடுகள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி, எவ்வளோ சேர் போட போகிறீங்க, அந்த ஸ்டேஜோட அளவு எவ்வளோ இருக்க போகுது, ஸ்டேஜ் மேலே எவ்வளோ பேர் உட்கார போகிறாங்க, விஐபிஸ் எவ்வளோ பேர் அங்கே இருக்க போகிறாங்கன்ற இந்த மாதிரியான விவரங்கள் தான் இந்த லெட்டரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்துக்குமே தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து பதில் கொடுக்குற பட்சத்தில் அதை காவல்துறை பரிசீலனை செய்து அதன் பிறகுதான் முடிவெடுப்பாங்க. ஆனால் இது ஒரு வழக்கமான ஒரு நகர்வு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஜய் கட்சியினுடைய மாநாடுங்கிறதுனால அங்கே நடக்கக்கூடிய எல்லா டெவலப்மெண்ட்ஸும் நமக்கு செய்தியாக வந்து சேருது, மற்ற கட்சிகள் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அதுவும் இப்போ ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஏஆர் ரஹ்மானினுடைய இசை கச்சேரி நடந்தப்போ தள்ளுமுள்ளு ஏற்பட்டது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறினதுலேருந்து தமிழ்நாடு முழுக்க எந்த இடத்துல ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குது அப்படின்னாலும் அந்த அனுமதி கொடுப்பதற்கான நிறைய ரூல்ஸை வந்து காவல்துறை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ இவ்வளோ பெரிய மாநாடு நடக்க போகுது அப்படின்னா அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் மட்டுமே இதில் முடிவெடுத்துட மாட்டார், இந்த விவரங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணிட்டு தமிழ்நாடு டிஜிபி வரையும் போவாங்க, டிஜிபி ஆஃபீஸ் வரையும் போய் இவ்வளோ பெரிய ஒரு மாநாடு நடக்க போகுது, இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒப்பீனியனையும் கேட்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு 5,000 பேர் 10,000 பேர் அப்படின்னா லோக்கல்லேயே முடிவெடுத்துடலாம். பெரிய மாநாடுன்னு சொல்லும்போது அது போக்குவரத்து மற்ற விஷயங்களை எல்லாம் மனசில் வச்சு ஹையர் அத்தாரிட்டியோட அப்ரூவலோட தான் அப்ரூவல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, ஒன்று காவல்துறை தரப்பிலிருந்து இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகமும் மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், காவல்துறை கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் முறையாக பதில் கொடுப்போம், எந்த ஒரு மாற்றமும் இதில் இல்லை. ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மாநாடு வந்து ஜான்வரிக்கு போஸ்ட்போன் ஆக போகுது, இப்போதைக்கு இந்த டேட் கிடைக்கலன்னா ஜனவரியில் எந்த மாதத்தில் இந்த மாநாடை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையில் டிவிக்கே இருக்காங்க. அந்த டேட் பார்க்கறதுக்காக ஒரு ஜோதிடரை போய் புசியாலும் சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற தகவலெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் டிவிகே சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரியான எந்த ஒரு திட்டமும் கிடையாது, செப்டம்பரில் உறுதியாக மாநாடு நடக்கும், அந்த மாநாடை நடத்தி அதன் பிறகு முழு வீச்சில் தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் ரீதியான பணிகளில் ஈடுபட போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன அப்டேட்ஸ் வருது அப்படிங்கிறதையும் சமயம் செய்திகளில் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த மாநாடு குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.